ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்களுக்கு நம்ம வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த 23. ஸோ நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஓகே. ஃபஸ்ட்டு 5 ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய புரோக்கர் நேம், உங்களுடைய ஐடி நம்பர், உங்களுடைய நேம், இது மூணுத்தையும் வந்து வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். 5 ட்ரேடிங் டீட்டெயில்ஸோடு நீங்கள் வந்து ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் டைமுக்கு. அதே மாதிரி லைஃப் டைமுக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வெபினார் அரேஞ்ச் பண்ணணும், எல்லா வெபினார்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ப்ளஸ் லைவ் மார்க்கெட்டில் வியூஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த குரூப்பில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஆட் ஆகிருப்பாங்க அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், 23 நம்ம வெபினார் டேட்டு, நீங்கள் அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஆட் ஆகிடுங்க. ஏன்னா 23 எக்ஸாக்ட்லி அன்றைக்கி அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான். ஸோ இந்த மந்த் அவங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரணும். தொகலை தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக மேலே தான் வந்து மூவ் ஆகிட்டு, கேப் அப் ஆனது ப்ரைஸ் கண்டினியூவாக மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் கொஞ்சம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது இங்கேருந்து இங்கே இருக்க பயர்ஸ் இருந்தாங்க இல்லையா, கலர் மாற்றிக்கோங்க, இங்கேருந்து பயர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கேருந்து பயர்ஸ் கண்டினியூவாக மேலே போனவங்க, இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் திரும்ப வந்து அப் மூவ்க்கான சான்சஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங்க்கான எந்த ஒரு பிளானும் இல்லை. இப்போ ப்ரெசென்ட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு செல்லிங்க்கான எந்த பிளானும் இல்லை. ஏன்னா பயர்ஸ் இங்கே இருக்காங்க, பயர்ஸ் இங்கே இருக்காங்க, அகைன் பயர்ஸ் வந்து புஷ் பண்ணி வராங்க. இங்கேருந்து பயர்ஸ் புஷ் பண்ணுறாங்க, இங்கேருந்து அகைன் பயர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம செல்லிங்க்கான எதுவும் பிளான் எதுவும் இல்லை. செல்லிங் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,150 பிலோ உங்களுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து ஷார்ட்டிங்க்கான பிளான் பண்ணலாம். எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,050 வரலாம் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். 21,050 வரலும் ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த கீழே க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா, அதாவது இந்த ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா நமக்கு இந்த லெவல் வரலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் மேலே போனாங்களே அதில் புல் பேக் லெவல் வந்து டச் பண்ணிட்டு மேலே போவாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் இடத்துல கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நடுவில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், லைக் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 300-350 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறமா புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டோம், ஆனால் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மார்னிங்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த லெவல், அதாவது இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இந்த 47,600 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்பில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ரெண்டாவது சப்போர்ட் எடுத்துச்சு, அகைன் மேலே மூவ் ஆச்சு, ஃபைனலாக வந்து கீழே க்ளோசிங். இங்கேயும் மற்ற ரிஜெக்ஷன் வருது, நல்லா கவனிச்சிங்க அந்த இதில், இது வந்து ரிஜெக்ஷன் வந்துடு. ஸோ அப்போ என்னென்னா இந்த சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிட்டு இருந்ததில், ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மிக அதிகம். 47,600 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இங்கே இந்த ப்ரைஸ் மேலே போயிருக்கீங்களா, ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து மேலே போகும். ஓகே, அதனால் இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அகைன் இங்கேருந்து பை பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணி இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்தால் திரும்ப வந்து ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் பாருங்கள். இல்லை இந்த பிரேக் டவுனில் ஷார்ட்டிங்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் தான். இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், 47,600. ஓகே, இந்த லெவலும் தாண்டி கீழே வரணும் அப்படின்னா கீழே வந்து 47,500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது, மேபி ப்ரைஸ் அது வரலும் வந்தாலும் வரலாம். ஆனால் இந்த லெவல் வந்து வரதுக்கான சான்சஸ் மிக அதிகம், 47,600. இந்த ஃப்ளோவில் வேணுமா தான் கீழே இப்படி இந்த மாதிரி வந்துட்டு இப்படி தான் மேலே போகும் தவிர, அப்போ நீங்கள் அந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள், சாரி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த ரெண்டு லெவலில் ப்ரைஸ் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மிக அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், சாரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி அதே தான் இருக்கு, நம்ம சப்போர்ட் லெவல் ட்ரா பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியில் சப்போர்ட் லெவல் இது. ஓகேங்களா, ஸோ ஃபின் நிஃப்டியில் சப்போர்ட் லெவல் எப்படின்னா இந்த இதில் ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இதில் ஒரு பிரேக் டவுன் ஆச்சு, பிரேக் டவுன் கீழே வந்திருக்கு, அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆனால் இந்த சப்போர்ட் லெவலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபின் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள்
ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இந்த பிரேக் டவுனில் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இல்லை நான் பை சைடு போகிறேன், மார்க்கெட் இன்னும் சென்டிமெண்ட் தான் இருக்குது, ஏன்னா வந்து இன்னும் 256 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவ் இருக்குது, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 640 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, இது நம்ம எப்படி ஷார்ட்டிங் பண்ணோம் ரிஸ்க் அப்படின்னா ஓகே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பையஸுடைய ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 320, ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த இதில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கேப் டவுன் ஆகுதுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல டக்குன்னு பை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சாரி இந்த சப்போர்ட் ஏரியா உண்மையிலே சப்போர்ட்டுக்கு வேலை செய்யுதா இல்லை வீக்னஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு மேலே ஒரு நியூ ஹை க்ரியேட் பண்ணி அகைன் அந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சா அப்படினா தான் நீங்கள் வந்து பை சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரல டச் பண்ணோம், இந்த கேப் ரீஃபில் பண்ணோம், இங்கே வந்து டச் பண்ணோம். இல்லை இந்த இதில் ஓப்பன் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பை சைடு எதுவும் பண்ணிக்கணும், ஒரு இண்டிஷன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு பாடியோட ஷேடோ மேலே ஷேடோ க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது. ஏன்னா ஹையரை ஃபார்மேஷன் ஆகாதவரை நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியாது இடத்துல. ஓகே அப்படியே நீங்கள் கீழே எடுத்துனா கூட என்ன ஆகுனா கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் அந்த பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் அந்த கேப் ரீஃபில்க்குன்னு வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த எடுத்தவொடனே இந்த 23 பிரேக் ஆச்சு இல்லை சப்போர்ட் எடுத்துக்கிச்சு இந்த டிசிஷன்லாம் இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் அதுவும் எடுக்காதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.